ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் நிபோஸ் அண்ட் சேஃப்டி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி சேஃப்டி ப்ரொஃபஷனலுக்காக ஒரு வெப்சைட் அறிமுகப்படுத்துகிறேன், ஓஷ்பீடியா. இது சேஃப்டி ப்ரொஃபஷனலுக்கான என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் இவங்க OSH Tools, HSE Compliance Companion, Training Quizzes அண்ட் HSE ஜாப் அப்டேட்ஸையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. OSH Tools லைக் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கால்குலேட்டர், Toolbox ஸ்டாக் ப்ரெசன்டேஷன் வியூ, ரிஸ்க் அசஸ்மெண்ட் என்சைக்ளோபீடியா, தென் ஆன்லைன் இன்ஸ்பெக்ஷன் டூலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. HSE Compliance Companionல ஒரு சைட்டுக்கு தேவையான வயலேஷன், அப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே ரிப்போர்ட் மேக் பண்ணிக்கிற முடியும். ட்ரைனிங் குவிசஸ் லைக் CFPS Quizzes, NEBOSH IGC Quizzes, CFPS Quizzes ப்ரொவைட் பண்ணுறாங்க. HSE ஜாப் அப்டேட்ஸ் லைக் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் ஜாப் அப்டேட்ஸ், அதாவது ஜென்யூன் ஜாப் அப்டேட்ஸை இவங்க வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுற டாபிக்ஸ்க்கு வித்தின் 72 hours அவங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் டீடைல்ஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓஷ்பீடியா அண்ட் OSH Encyclopedia. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எய்ட். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் நான் பார்க்கலன்னா மேலே தெரியாத கார்டில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்கையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்ன, ஃபர்ஸ்ட் எய்டில் என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னா முதலுதவி. ஓகே, முதலுதவி அப்படின்னா என்ன, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைட்டில், எப்பவும் சைட்டில் இருந்தால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு ஃபன்னியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சுறா படத்தில் தமன்னா வந்து கடலில் போய் விழுவாங்க, விஜயும் நம்ம வடிவேலும் காப்பாற்றுவார். அப்பா அவர் கேட்பார், அப்பா முதலுதவி பண்ணுப்பா அப்படிம்பார். ஸோ அதாவது ஒருத்தங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமன்னா கடலில் விழுந்துட்டாங்க, அந்த கடலில் விழுந்தவங்களுக்கு சம் அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு அட்வான்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் வரணும். ஸோ அந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் அவங்க லைஃபை ப்ரிசர்வ் பண்ணுறது தான் நம்ம கொடுக்குற ஒரு இது தான் முதலுதவி, அதுதான் ஃபஸ்ட் எய்டு. ஓகே, ஒரு கேஷுவாலிட்டிக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டுங்கிறது அவங்களோட லைஃபை ப்ரிசர்வ் பண்ணும், அதாவது அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது வரைக்கும் அவங்களோட லைஃபை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அந்த ப்ராசஸ்க்கு பிறகு தான் ஃபஸ்ட் எய்டு. ஓகே, ஃபஸ்ட் எய்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் எய்டில் மொத்தம் 3 elements இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஃபெசிலிட்டி, செகண்ட் ஒன் எக்யூப்மெண்ட், தேர்ட் ஒன் பர்சனல். ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன, ஃபெசிலிட்டி அப்படின்னா அந்த ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குற இடம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு அப்ராப்ரியேட் லொக்கேஷனில் இருக்கணும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒர்க் பிளேஸில் வந்துட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுங்கிறது இருக்கும். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் இருக்கும். அதே மாதிரி மினி கிளினிக்கும் வந்துட்டு ஒரு சைட்டில் ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஈஸியாக நம்ம வந்துட்டு லொக்கேட் பண்ணுற, அதாவது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற ஒரு லொக்கேஷனில் கண்டிப்பாக இருக்கணும். தென் எக்யூப்மெண்ட், ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லேயோ அல்லது அந்த கிளினிக்லேயோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃபை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுமோ அதற்கான ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ், ப்ராப்பர் ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். பர்சனல், பர்சனல் அப்படின்னா, பர்சனல்னால் பர்சனல் கிடையாது, பர்சனல் அப்படின்னா ஃபஸ்ட் எய்டை கொடுக்கறது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் எய்டர் தேவை. ஸோ அவங்க அதுதான் பர்சனல். ஸோ அவங்க எப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக வெல் ட்ரெயின்டாக இருக்கணும், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த மூணு தான் ஃபஸ்ட் எய்டில் உள்ள எலமெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஒரு ஃபஸ்ட் எய்ட்னா என்ன, ஃபஸ்ட் எய்டில் இருக்க எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். ஸோ அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ போய் பாருங்கள், லிங்க் மேலே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்வேஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.